வணக்கம், இது நம்ம விடுதலை. நான் ஷங்கர். இந்த உடல் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படம் மே 17 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, பாலசரவணன், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனந்த் நாராயண். இந்த படத்தோட கதை ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அதில் வர டவுரி பணத்தை வச்சு தன்னோட 25 லட்சம் ரூபா கடன் அடைச்சிடலான்னு பிளான் பண்ணுறாப்புல வெற்றி. ஆனால் அவரை ஏமாற்றி ஒரு கஷ்டப்படுற ஜமீன் குடும்பம் அவங்க பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு அவர் வீட்டிலேயே வந்து தங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு தீவிரவாதினே தெரியாமல் கொலை பண்ணி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண போகும்போது அந்த தீவிரவாதியை பிடிச்சி கொடுத்தா போலீஸ் 50 லட்சம் ரூபா சன்மானம் கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போது அந்த குடும்பம் பணத்தை கொடுத்து எப்படி அந்த சன்மானத்தை வாங்குறாங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நல்ல படமா இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஓடிடியில பாத்துக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வைக்கணும்னா ஒரு படத்தை சம்மர்ல ரிலீஸ் பண்ணா மட்டும் போதாது, அந்த படத்தோட டைட்டில் ஆரம்பிச்சு டீசர் ட்ரெய்லர் வரைக்கும் தரமா ரெடி பண்ணி அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தே ஆகணும்னு ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கும் தோண வைக்கணும். அந்த வகையில் இந்த படத்தோட டைட்டிலும் கேட்சியாக இல்லை, ட்ரெய்லரும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஒருவேளை போன வருஷம் ரிலீஸ் ஆனால் கிக்கு 80s பில்டப் மாதிரி சந்தானம் இந்த வருஷம் ஒரு படம் கொடுக்குறாப்புல போல அப்படின்னு நான் நினச்சேன். இன்ஃபேக்ட் படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் அப்படி தான் இருந்துச்சு. அடுக்கடுக்கான கவுண்டர் டைலாக்ஸாக பேசி காமெடி பண்ணுறேன்ற பேரில் நம்ம லைட்டாக வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் மெயின் கதைக்குள்ளே போன பிறகு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறையா இடங்களில் நம்ம நல்லா சிரிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. மேபி நம்ம நிறைய யதார்த்த படங்கள் பார்க்கறதுனாலே என்னமோ இவங்களோட அந்த யூஷுவல் நரேஷன் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து கதையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஈவன் எந்த இடத்துல பாட்டு வரும்ன்றதும் அதை கொண்டு நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் போக போக ஃபன்னாக இருக்கும். அதே நேரத்தில் முடியும் போது மறுபடியும் அந்த ஆர்டிஃபிஷியல் மோடுக்குள்ளே போயிடுறதுனால படம் நல்லா இருக்கா இல்லையான்ற ஒரு குழப்பத்தோடையே நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் 2.5 மணி நேர படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கால்வாசி வரைக்கும் ஏன்டா படத்துக்கு வந்தோம்னு தோணும். ஏன்னா படம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரண டைலாக்ஸ் பேச வேண்டிய இடத்துல கூட கவுண்டர் டைலாக்ஸை பேச வச்சு காமெடி பண்ணுறேன்ற பேரில் கடுப்பேற்றிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகி மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே கதை ட்ராவல் ஆக ஆரம்பித்த பிறகு படம் நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. குறிப்பாக படத்தோட இன்ட்ரோல் பிளாக் மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லையும் நிறைய இடங்களில் நம்மளை நல்லாவே சிரிக்க வச்சுருந்தாங்க. ஓவராலாக படத்தோட ஆரம்பமும் முடிவும் சொதப்பியிருந்தாலும் நடுவில் படம் நல்லாவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷுவலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த மாயோனே சாங்கோட செட்டு, லைட்டிங்கு, கொரியோகிராஃபி எல்லாமே விஷுவலாக பார்க்க அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் படத்தில் உள்ள எல்லா சாங்ஸோட விஷுவல்ஸுமே பயங்கர கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸ் கேட்கறதோட விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இமான் போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்தது பல இடங்களில் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஓவர் டோஸாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் ப்ரிடிக்டபிளாக இருக்கிறது மட்டும் இல்லை, எந்தெந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த இடத்துல வருவாங்கன்றதை முதக்கொண்டு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அது எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுனால அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, பாலசரவணன், முனிஷ்காந்த்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களும் கொடுத்த போஸ்ட்டை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இங்கே நான் தான் கிங்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பங்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி விலகணி தட்டுவிட்டீங்கன்னா போட்டு விஷயம்னு இருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப்சீரிஸா ஜஸ்ட் பண்ணா ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.